ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியான டேஸ்டியான ஒரு டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது பாருங்கள். இது பாருங்கள், ஷேலட்ஸ் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி வந்து சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து 2 பீஸு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 வரமிளகா. இது வந்து நான் 2 அளவு சொல்கிறேன், என் ஹஸ்பண்டு பையனுக்கு மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றது. காரமும் அப்படி தான், உங்களுக்கு வேணும் எவ்வளோ தேவை அப்படின்றது பார்த்துக்கோங்க. இது ஈஸியான சிம்பிள் சட்னி, எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன். அப்புறம் வரமிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கிறது போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் பூண்டு அதை போட்டுக்கிறேன். நம்ம வதக்கி வச்ச இதை வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சிட்டு சட்னியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து உளுந்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன சொல்றாங்க, கடுகு கடலை, கடுகு கடலைப்பருப்பு, தாளிச்ச சின்ன சட்னி. இது இட்லி தோசையோட ரொம்ப அருமையா இருக்கும் காம்பினேஷன். இட்லி தோசை சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி நான் இது தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.